மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் என்பது காவியம், அதில் கண்ணீர் என்ப ஓவியம். விதியும் மதியும் வேறும்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரும்மா. வழியில் வந்தவள் நீயம்மா, என்னை வழி மறைத்தாள் விதியம்மா. எம்எஸ்வி கிட்ட வரத்துக்கு முன்னாலேருந்து எனக்கு எப்போ மகாதேவன் சார் தெரியும். நான் எப்போ சென்னைக்கு வந்தாலும், அப்போ மதுரையில் இருந்துக்கிட்டு இருந்த நேரம், சென்னைக்கு நான் எப்போ வந்தாலும் ஹெச்எம்வியில் அவரை பார்ப்பேன். ஹெச்எம்வியில் கம்போஸ் பண்ணிட்டு இருப்பார். எத்தனை வருஷம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ரொம்ப நாள் பேசுகிறதுக்கு விரும்பலை. நிறைய இன்னும் ஏக இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. இருந்தாலும் அவர் ஒரு நல்ல பாடல் ரசிகர். அவர் அது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் தான் சொல்கிறேன். ஒரு நாள் இப்போ திடீர்னு ஃபோன் வந்தது, மாப்பிள்ளையே ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போறியா, எங்கள் ஒரு நல்ல பாட்டு கவிஞர் எழுதியிருக்கார் அப்படின்னு. அவர் எழுதுகிற பாட்டு எல்லாமே நல்லா தானே இருக்கும்மாவா, அது எது இல்லை, நீ வா, நீ வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இந்த பாட்டை கேட்டுப்போம், பா படிச்சுட்டு போ, நீங்கள் டியூன் பண்ணிட்டாடா, நீ வாடா அப்படின்னு போனேன். குங்குமம்ங்கிற படத்தில் வரக்கூடிய கண்ணதாசன் எழுதிய பாடல் படிச்சுட்டு அசந்து போயிட்டேன். ஏன், எந்த பாட்டு தான் அசர, எல்லாமே மகா ஜெயண்ட்ஸ் எல்லாருமே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் என்பது காவியம், அதில் கண்ணீர் எனது ஓவியம். விதியும் மதியும் வேறம்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரம்மா. வழியில் வந்தவள் நீயம்மா, என்னை வழி மறைத்தது விதி. எப்படி சார் எழுதும்? இட்ஸ் ஒன்லி கண்ணதாசன் கொடுப்போம். யாராலையும் எழுத முடியாது, யாராலையும் எழுத முடியாது. அந்த 4 வரியில் அந்த படத்தினுடைய கதையே இருக்கு. என்னம்மா டியூன் பண்ணலையா, நீ நாளைக்கு வா, நான் ஃபோன் பண்ணுறேன்டா. அப்புறம் ஃபோன் பண்ணார், நான் போக முடியல. அப்புறம் ரெக்கார்டிங் கேட்டேன், சௌந்தரராஜன் பாடியது. அவர் படைத்தது எல்லாமே சிலதெல்லாம் இந்த மன்னவன் வந்தானடியை பற்றி பேசினாங்க. இனிமேல் கல்யாணி நாகரத்தில் அதை விட பெட்டராக யாராலையும் பண்ண முடியாது. மகாதேவனுக்கு தான் வந்தது அந்த பாடலை. சுசிலா மாதிரி இருக்கிறவங்க தான் பாட முடியும், எல்லாராலையும் பாட முடியும். மேடையில் பாடுறாங்க, இல்லைங்க நல்லா நன்னா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மன்னவன் வந்தானடி மாதிரி இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா பேக்ரவுண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேனேஜ் பண்ணும். மறுபடியும் அந்த பாட்டு ஒளிபரப்பாகிறப்போ கேளுங்க, பொடி 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 சங்கதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாடுறவங்களுக்கு வராது, வராது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி சுசிலா அம்மாக்கு. மகாதேவன் படித்த கல்யாணி பாடியிருக்காங்க, அதை ஜீராமநாதன் போட்டு வணங்காமுடியில் தோடி பாடியிருக்காங்க, என்னை போல் பெண்ணல்லவோன்னு. இனிமேல் அந்த மாதிரி தோடி இனிமேல் வரப்போகிறதில்லை சார். நான் கர்நாடக சங்கீதம் படித்தவன், தொழில் பண்ணவன், எனக்கு தெரியும் தோடினா என்னன்னு, கல்யாணினா என்னன்னு எனக்கு தெரியும். நான் பரிபூர்ணமாக சொல்கிறேன், அந்த மாதிரி தோடி யாராலும் இனிமேல் பாட வந்ததும் இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லை நான் சொல்கிறேன். இனிமேல் என்ன இருக்குது கல்யாணியில், எல்லாம் எக்ஸாஸ்டட். கேவி மகாதன் ஃபினிஷ் பண்ணிவிட்டார். அது கல்யாணியில் மாத்திரம் இல்லை, கௌரி மனோகரின்னு ஒரு ராகம், பாட்டும் நானே பாவம் நானே, குவாண்டம் மெக்கானிக்ஸில் சொல்லக்கூடியது எல்லாம் கவிஞர் அதில் எழுதியிருக்கார். அதுக்கா எப்படி இந்த ராகத்தை செலக்ட் பண்ணார் பாமா அப்படின்னு, போட எல்லாம் குருவாயூரப்பன் சொன்னதுரா அப்படின்ட்டார். இந்த குருவாயூரப்பன் தான் சொல்லுவார், கௌரி மனோகரிங்கிற ராகம் எங்கள் யாராக சொல்லணும், ஒரே ஒரு கீர்த்தனை சின்ன கீர்த்தனை பண்ணியிருக்கார், அவ்வளோதான். குருலே கேட்டு வண்டி குடிக்கின்னு. அப்படி சௌந்தரராஜனை பாட வச்சார், அவ்வளோ அழகாக பாடினார் அவர். பாட்டும் நானே பாவம் நானே, பாடும் ஒன்றை நான் பாட பாருங்க, அதே கதை இருக்குது பாருங்க, கதை இருக்குது பாருங்க. அது கவிங்க அந்த அவர் சொல்வார், பாட்டு சேதாரமே சேதாரம் படப்படாதுரா, கரெக்டாக உட்காரணுண்டா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன், நிறைய கேட்டு தெரிஞ்சுருக்கேன். அதெல்லாம் கிட்டக்கெல்லாம் போக முடியாது.
அவரோடு சேர்ந்து வெத்தலைசிகள் போயிட்டெல்லாம் போட்டிருக்கேன், அது வேறு விஷயம். அவர் வந்தவுடனே டப்பாவை தொழுவார், மாப்பிள்ளை போட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் பல தான் போட்டுப்பேன். அந்த கம்போசிங் எபிலிட்டிலாம் ஈஸ்வரக் கிருபை. இந்த பக்கம் ராமநாதன், அந்த பக்கம் கேவி மகாதன், அங்கே எம்எஸ் விஸ்வநாதன், நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர். அப்போ எஸ்வி வெங்கட்ராமனை பற்றி அசிஸ்டண்ட்டாக இருந்தான்னு சொல்கிறாலே, எஸ்வி வெங்கட்ராமன்கிற ஒரு எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோழவன் தான். மதுரை கிட்ட சோழவன் தான் ஒரு ஊர் இருக்கு, அங்கேருந்து வந்தவர். அதுக்கு எதிர்கரையில் இருந்தது தெங்கரை, அங்கேருந்து வந்தவர் டிஆர் மகாலிங்கம். இந்த பக்கம் எதிர்கரையில் இருக்கிறத முள்ளிப்பள்ளம்னு ஒரு கிராமம், அங்கேருந்து வந்தவன் தான். நாங்கள் மூணு பேரும் நிறைய தடவை சந்திச்சிருக்கோம் இதே மெட்ராஸில். அப்போ அந்த ராயப்பேட்டா உட்லன்ஸ்னு ஒன்று இருந்தது, அங்கே தான் சாப்பிட போவோம். அதெல்லாம் பழைய அதெல்லாம் ஒன்று. ஆனால் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மகாதேவனுக்கு வந்து ரொம்ப எளிமையான சமாச்சாரம் ஆயிடுது. ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அது பண்ணி பண்ணி போயிடுது. அந்த தொட்ட பெட்டியை தொட்டாச்சு தான் சுஸ்வரம் தான், ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா. நான் கேட்டேன், மாமா மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், கண்ணீர் ஓவியம், என்ன ராகம் செலக்ட் பண்ணுவே, என்ன பண்ணுவே? மாப்பிள்ளைய முதல்ல எந்த தாளத்தில் இருக்குன்னு பார்க்கணும் அதை அப்படின்பார். புகழேந்தி கூட பிரில்லியன்ட் அசிஸ்டன்ட் ஃபார் கேவி மகாதேவ். இது ஒரு சகாப்தம், அது வெரி குட் அசிஸ்டன்ட் ஃபார் கேவி மகாதேவ். அப்படி பார்க்குறப்போ அந்த மயக்கம்ங்கிற எஃபெக்டெல்லாம் சாங்கலாம் கிறுக்கு அப்படிலாம் வரப்படாதுரா. இது அப்படியே டெல்லிங், அப்படியே போகணும். ஸ்டேட்மெண்ட் அது பாட்டோட வெயிட்டை அங்கே ஏற்றணும். அங்கே இருந்து பிரிகாரிக்கெல்லாம் போனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணப்படாது, அப்படியே கொடுக்கணும். அப்போ தான் கண்ணதாசனுடைய பாட்டு நிற்கும், அந்த பாட்டு வேஸ்ட்டாக போயிடப்படாதுன்பது. இது மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் என்பது காவியம், அதில் கண்ணீர் என்பியம், விதியும் மதியும் வேறும்மா, அதன் விளக்கம் நான் தான் பாரும்மா, வழியில் வந்தவள் நீயம்மா, என்னை வழி மறைத்தாள் விதியம்மா. என்ன எப்படி பண்ண முடியும் சார், இட்ஸ் இம்பாசிபிள். இந்த பாட்டை என்கிட்ட கொடுத்த ஹார்மோனி பெட்டி வச்சு உட்காந்துன்னா எனக்கு வராது. இதே இந்த கிரியேஷன்ங்கிறது வந்து பார்க்குறப்போ ஆச்சரியம் பண்ணிருக்கேன். மகாதேவன் கிரியேஷனும் சரி, எம்எஸ் விஸ்வநாதன் கிரியேஷனும் சரி, இவரதுக்கு ரொம்ப கிளாசிக்கல் ஓரியன்டாக வரும். மகாதேவன் கிட்ட அந்த லைட் செக்ஷன்லாம் வரும் பாருங்க, எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட அவெல்லாம் அவதார புருஷர்கள்னு சொல்லி அவளுடைய ஒரு அனுகிரகத்தில் நான் இந்த விழாலாம் கலந்துடணும். அஞ்சு நிமிஷம் பேசினதுக்கு விழா அமைச்சர்களுக்கெல்லாம் நன்றி, இந்த புஸ்தகம் வெளியிட்டு நடந்ததுக்கும் நன்றி. இந்த மகாதேவன் கோயில் என்றும் வாழ்க. சினிமா இசைத்துறை இசை அமைக்க அமைப்பாளர்கள் அனைவருடைய புகழும் ஓங்கி வளர வேண்டும் என்று மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். நன்றி.